அண்ட் இவங்கெல்லாம் ஸ்டேஜில் இருக்கிற இந்த டைமில், இது துபாயின்றதுனால ஏரியா கவுன்சிலர் தெரியாது, லோக்கல் எஸ்ஐ யாருன்னு தெரியாதுன்றதுனால இங்கே டைம் நடந்துட்டு முடிய போகிறதுக்கு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ சங்கர் சார், உங்களை இந்த ராம்ப்க்கு அழைக்கிறேன். டூ பாயிண்ட் ஓ எந்திரன் வந்து பார்க்குற எங்களை ஒரு தூரத்துக்கு கூட்டு வந்தது, அண்ட் படமாக எடுக்கும் போதும் உங்களை ஒரு கட்டத்துக்கு கூட்டு போயிருக்கும். அதுலேருந்து எந்த அளவுக்கு முன்னாடி போயிருக்கு சார்? ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் சொன்னது தான், இந்த 2.0 படம் வந்து எந்திரனுடைய எக்ஸ்டென்ஷன் கிடையாது, இது வேற ஒரு கதைக்களம், வேற ஒரு மெசேஜ் இதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு குளோபல் மெசேஜ். இதில் வந்து நமக்கு பரிச்சயமான டாக்டர் வசீகரன், சிட்டி, 2.0 இவங்கெல்லாம் இந்த கதையில் வருவாங்க. இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை தான் அந்த படம். அந்த கற்பனை என்னை எங்கெல்லாம் இழுத்துட்டு போச்சோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ரஜினி சார் வந்து இந்த படத்தில் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிற ஒரு நிலைமையில் கூட, ஒரு டெல்லியில் ஒரு 40 டிகிரி ஹீட்டு, அதில் வந்து ஒரு 12 கிலோ சூட்டு, அதாவது நீங்கள் வந்து சூப்பர்மேன் பேட்மேன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி சூட்லாம் நம்ம இந்திய சினிமாவில் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சூட்டை போட்டுட்டு அந்த 40 டிகிரி வெயிலில் நடித்து பிரமாதமாக நடித்து கொடுத்தது வந்து கண்டிப்பாக நான் அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாமல் அதே மாதிரி மறுபடியும் வெயிலில் வந்து இந்த திருக்கழுக்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அந்த அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க்குக்காக ஒரு 4 மணி நேரம் உள்ளே போட்டு மண்ணுக்குள்ளே வச்சு ஒரு பாக்ஸ் வச்சு மூடி அவர் நடிக்கணும், அதையும் ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. இவ்வளவு வருஷங்கள் நடித்ததுக்கு அப்புறமும் கூட இன்றைக்கி கூட எந்த ஷாட் எடுக்கும் போதும் அந்த ஷாட்டை வந்து எவ்வளோ புதுசாக பண்ணலாம், ஏற்கனவே பண்ணாமல் இருக்கக்கூடாது, வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்னும் அந்த எனர்ஜியோடு அவர் பண்ணுறது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி அவரை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அக்ஷய்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட வந்து அவர் சாதாரணமாக வந்து வந்தோமா ஒரு மேக்கப் போட்டோமா ட்ரெஸ் போட்டோமா நடித்தோமான்னு கிடையாது, டெய்லி 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் மேக்கப் அவருக்கு, அதுக்கு மேலே ஒரு ஹெவி காஸ்ட்யூமு, வெயில். அவர் இத்தனை வருஷம் பண்ண படங்களை விட மொத்த கஷ்டத்தையும் இந்த படத்தில் பட்டிருக்காரு, அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. ரஹ்மான் பார்த்தீங்கன்னா 3 பாட்டு தான், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் உழைச்சிருக்கார் அந்த 3 பாட்டுக்காக. அவருடைய இசை, அதாவது பாடல்களை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவருக்கு பெரிய வேலை இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், கேமராமேன்லேருந்து சவுண்ட் டிசைனர் ரசூல் பூக்குட்டி, பெரிய வேலை இருக்குது. ஏன்னா எப்படி பண்ண போகிறாருனே தெரில, அவ்வளோ ஒரு சிரமமான ஒரு சவுண்ட் ஒர்க் இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது. ஒர்க் பண்ண எல்லாருமே, ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ், எடிட்டர் ஆண்டனி, இன்னும் பல பேர் யாராவது நான் சொல்லாமல் விட்டுருந்தேன், நான் பர்டிகுலராக லிரிக் ரைட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு குயர் எழுதியிருக்கார் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும், மதன் கார்கி. விஷுவல் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து போயிட்டுருக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒர்க்கு. இன்னும் அவங்க வந்து கிரே ஏரியான்னு சொல்கிறாங்க, நான் நினைக்கிறது வர வைக்கிறதுக்கு என்ன இன்னும் நினச்ச மாதிரி வரலையே அப்படின்னா, இட்ஸ் அ கிரே ஏரியா, ஏன்னா எங்களுக்கே தெரியல அது எப்படி அரைவாகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க விஎஃப்எக்ஸ் டீம், சீனிவாச மோகன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆக்ஷனில் வந்து எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா படத்துடைய ரோலிங் டைட்டில்ஸில் போவோம் பார்த்தீங்களா, ஒரு 7 நிமிஷம் முன்னாடி ஒரு 2 நிமிஷம் மெயின் கிரெடிட்ஸ் போவோம். அவ்வளோ பேரை பற்றியும் சொல்லணும்னா வந்து கண்டிப்பாக விடிய காத்தால் ஆகிடும். ஸோ யாராவது சொல்ல மறந்துட்டா அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ரொம்ப கலகலப்பாக வச்ச ஆர்ஜே பாலாஜி, சிறப்பாக செய்து கொடுத்த கரண் ஜோகர், ராணா டகுபாட்டி, அப்புறம் அருமையாக பர்ஃபார்ம் பண்ண பாஸ்கோ குழுவினர், அப்புறம் அதாவது அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ்னு ஜென்ரலாக வந்து படத்தினுடைய பாடல்கள்லாம் ஒரு மெட்லே மாதிரி பண்ணுவாங்க, அது மாதிரி நிறையா பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேர் ஒர்க் பண்ண படங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அழகாக தொகுத்து ரொம்ப பிரமாதமாக ஒரு ஹேண்ட் ஜிம்மர் மாதிரி ஒரு ரொம்ப பிரமாதமாக பண்ணார் ரஹ்மானுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சார், ஒரே ஒரு கேள்வி தான், சூப்பர் ஸ்டார்
அவர்களோடு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வன் டைம்லேருந்தே வந்து எப்போ பாரு நீங்கள் உங்கள் படம் அனௌன்ஸ் பண்ண வரும்போது ஒரு ஏக்கம் இருக்கும் எங்கெல்லாருக்கும், சரஸ்வதி விற்கிறது சட்டமா அப்படின்றதுல முதல் படத்தில் ஆரம்பித்து லஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தால் அந்த ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே நீங்கள் அமைச்சு சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படம் பண்ணுவோம் அடுத்த படம், இப்போ கண்டினியூஸாக ஒரு மூணு படம் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் த மேஜிக் லைக் அவர் கூட ஒர்க் பண்ணுறது? அதாவது அவ்வளோ ஈஸியாக நெருங்கிட முடியுமா சூப்பர் ஸ்டாரை? 11 வருஷம் ஆச்சு நாங்கள் படம் பண்ணலான்னு பேசி பேசி 11 வருஷம் கழித்து தான் வந்து எனக்கு சாத்தியமாச்சு சிவாஜிங்கிற படம். இப்போ 3 படம் பண்ணிட்டோம், ஆச்சரியமாக இருக்குது. வந்து நான் ஒரு கதை டிஸ்கஷனில் வந்து கூர்கில் இருக்கும்போது ஒரு கப்பல் வந்தாங்க. வந்த உடனே அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி பிறந்துருக்கூடாதா அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னா, இல்லை இன்னொரு 3 படம் சூப்பர் ஸ்டாரோட பண்ணியிருப்பீங்களே அப்படின்னாங்க. அந்த ஃபீலிங் தான் எனக்கும் இருக்குது. அண்ட் அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார், இட்ஸ் அன் ஆனர் டு ஹாவ் யூ ஆன் ஸ்டேஜ். ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அது வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் அவர்கள். அதாவது இந்த 300 கோடி, 350 கோடி, 400 கோடிங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. வந்து ஒரு தமிழ் படம், அதுவும் ஒரு இந்திய படத்துக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண யாருமே தயாராக இருக்க மாட்டாங்க, தயாராகவும் இல்லை. அவர் வந்து இந்த தமிழ் சினிமா மேலே உள்ள பேஷன்னாலையும் இந்த கதையை கேட்டு அவருக்கு பிடிச்சதுனாலையும் இந்த படத்தை பண்ணுறாரு. ஹேட்ஸ் ஆஃப் சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சார். சூப்பர் ஸ்டார் அவர், நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு இந்த படத்தை நடிச்சிங்கன்னு சொன்னார் இங்கே. அதே மாதிரி அமீர் கான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எனக்கு வந்து எந்திரன் வந்தது 2.0 அமிச்சதே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு கதையை கேட்டேனே தெரியும் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் புண்ணியத்தில் அந்த படத்தை மறுபடியும் நீங்கள் நினைக்கிற நடிக்கிறதே எங்களை பார்க்குறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிது. எந்த அளவுக்கு இவ்வளோ டெடிக்கேஷனோடு இந்த படம் நடிக்கணும்னா உங்களுக்கு 2.0 மேலே இருக்கிற நம்பிக்கை என்ன சார்? சங்கர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான். ஆக்சுவலாக வந்து இப்போ சங்கர் சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெயிலில் அப்படியெல்லாம் சொல்லிட்டு. ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலேன்னு சொன்னால் நம்மளோட முட்டாள கேள்வி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பேரு புகழோட இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வந்து திறமையாலேயோ ஒரு கட்டிட உழைப்பாலேயோ கிடையாது. அவர் கடித்த அந்த வாய்ப்பை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். அதனால தான் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. வாய்ப்புகள் வந்து சில பேருக்கு வந்து தானாக வரும், அது ஆண்டவருடைய அருள். அப்படி வரலேன்னு சொன்னால் நாம் வாய்ப்புகளை தேடி நாமளே வாய்ப்புகளை உண்டாக்கிக்கணும். அந்த வாய்ப்புகளை வந்து மற்றவங்கள வயிற்றில் அடிக்காமல், மற்றவங்களுடைய வாய்ப்பை பறிக்காமல், நாணயமாக நேர்மையமாக நம்ம வாய்ப்பை சம்பாதிச்சு உழைச்சா என்றைக்குமே நல்லா இருப்போம். இப்போ வந்து துபாய் பற்றி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நான் துபாய்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ வருது. நிறைய வந்து டிரான்சிட்டாக வந்து துபாய் வந்து ஏர்போர்ட்டு உள்ளேயே வந்துட்டு அப்படியே போயிட்டு போய் ஏர்போர்ட் வெளியே வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த துபாய் வந்து ஆக்சுவலி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி எத்தனையோ மக்களுக்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் மக்கள் எத்தனையோ பேர் இங்கே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதுக்கு நம்ம துபாய் அரசாங்கத்துக்கு, அரசருக்கு, ஆஸ் எ இந்தியனாக வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு பந்தம் இருக்குது. ஒரு அது வந்து சொல்ல முடியாத ஒரு பந்தம், அது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன் எப்படின்னு சொன்னால், நான் பஸ் கண்டக்டராக இருக்கும்போது லேட்டாக 60s பிகினிங் 70s அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நிறைய பஸ்ஸு டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் எல்லாமே முஸ்லீம்ஸ் தான். ஸோ என்னுடைய நண்பர் எல்லாம் அப்போ வந்து முஸ்லீம்ஸ் தான் ஜாஸ்தி. அப்போ சென்னைக்கு வந்து நான் சினிமா ஆக்டர் ஆகிறதுக்கு வரும்போது நான் வந்து ஒரு பேயிங் கெஸ்ட்டாக வந்து புதுவேடு கார்டன் ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன், என்னுடைய நண்பருடைய வீடு. அந்த வீடோட முதலாளி இஸ்லாமிய சகோதரர், இஸ்லாமியுடைய வீடு அது. அதுக்கப்புறம் நான் பேர் புகழ் இதான பிறகு நான் சொந்த வீடு போய்ஸ் கார்டனில் வாங்கினேன். அதுவும் வந்து ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமானவருடைய வீடு அது. நான் முதல் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், அது எனக்கு தெரியாமலேயே, அது கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர்.
இப்போ ராகவேந்திர மண்டபம் இருக்குது, அது கூட ஒரு இஸ்லாமியர் அவர்கிட்ட வந்து வாங்கின சொத்து தான் அது. நான் எத்தனையோ படங்களை பண்ணியிருக்கேன், பண்ணியிருந்தால் கூட இது வரைக்கும் ஒரு ஒரு படம் பேர் சொன்னாலே அப்படி அதரும் அப்படின்னு சொன்னால் அது பாஷா. என்னுடைய குரு ராகவேந்திர சுவாமி, அவர் வந்து மந்திராலயத்தில் அவர் அந்த மந்திராலய இடம் கொடுத்ததே ஒரு நவாப். ஸோ ஆக ஏதோ ஒரு பந்தம் நமக்குள்ள திஸ்திங் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சங்கர் சார் அவருக்கும் அண்ட் சுபாஷ் சரண் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாய்ப்பையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது சங்கர் சாரி மாதிரி இந்த ஒரு சப்ஜெக்டை வந்துட்டு இதை வந்து திரையில் கொண்டு வர்றதுக்கு சுபாஷ் சரண் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு சொன்னால் இது நடந்திருக்காது. ஸோ அதே மாதிரி சுபாஷ் சரண் வந்துட்டு படத்துலேயும் வந்து சம்பாதிக்கணுங்கிற ஆசை அவர் கிடையாது. அவர் நிறைய தொழில் இருக்குது, நிறைய தொழில் இருப்பார், நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு நல்ல படம் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்கக்கூடாது, பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு படம் வந்து இந்திய மண்ணுக்கு நாம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எண்ணத்தோடு அவர் வந்தது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சது அது வந்து ஒரு வாய்ப்பு தான். எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏஆர் ரஹ்மான் அண்ட் பூக்குட்டி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் அமைஞ்சது எல்லாருமே வந்து அது தெய்வ சங்கல்பம் இந்த மாதிரி ஒரு படம். அதனாலே வந்துட்டு இது இந்தியாவிலேருந்து இனிமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் வருமானு சொல்லி எனக்கு தெரியாது, பட் சங்கராலே டெஃபினட்டாக முடியாது. ஸோ இது வந்து நாமளே வந்துட்டு இது வந்து ஹாலிவுட்டுக்கு மீறின படம் அப்படின்னு சொல்லி நாமளே சொல்லிகிட்டு இருந்தா அது வந்து ரொம்ப நம்ம டம்பேட் நாமளே அடிச்சிட்ட மாதிரி இருக்கும். அந்த படம் பார்த்த பிறகு நீங்களே வந்து உணர்வீங்க. இதில் வந்துட்டு நம்பர் ஒன் ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸ் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க படத்துக்காக மட்டும் இந்த படத்தில் வேலை செய்யலை, ஆல்ரெடி ரொம்ப பிஸியாக இருந்தவங்க. பட் சங்கர் சார் சுபாஷ் கண்ணா அவங்க தான் வேணும் சொல்லி ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. சப்ஜெக்ட் கேட்ட பிறகு அவங்க டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த படம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே யோகித்து பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து இந்த படத்தை பற்றி நான் ஜாஸ்தி சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பல டெக்கேட்ஸாக எங்கள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. அண்டு படங்கள் மட்டும் இல்லாமல் சோஷியலாகவும் நிறையா தாட்ஸ் உங்கள் படங்கள் பார்த்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச், கீப் இன்ஸ்பைரிங்காக சந்திப்போம்.